ஹலோ யூஎஸ், நான் தான் தினேஷ் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பப்ஜி மொபைல் இரங்கல் 2.0 புது கிளிச்சு தான் பார்க்க போகிறோம். சிலர் கேட்டிருந்தாங்க ப்ரோ, சீவ பார்க்கல மட்டும் கிளிச்சு போடாதீங்க, இரங்கல் 2.0 கொஞ்சம் கிளிச்சு போடுங்கன்ட்டு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போகுது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டோட்டலாக நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து ரெண்டு கிளிச் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் கிளிச் தான் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில். ஸோ இதுக்கு நம்ம ஸ்கூலில் கிளிச் பண்ணியிருந்தோம், கண்டிப்பாக சூப்பராக இருந்துச்சு அந்த கிளிச். நீங்கள் பார்க்கல மேலே கைப்பிட கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முடிவு நம்ம ரெண்டாம் கிளிச் ரெண்டு பார்த்துருந்தோம்னா சூப்பராக இருக்கலாம். கண்டிப்பாக அந்த கிளிச் பார்க்க பயங்கரமாக இருக்கு. அண்டர் கிரவுண்ட் பிளேஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் கிளிச் இருக்கு. Couldn't even hear me if I yelled. It's so cold outside. I'm alone. Okay, first one is school vandrunga. School vandittu left side building vaanga. Left side building la first floor ponom. So first floor pila swimming pool mark pathingala. Correct ah. எங்கே நிற்கிறேன் பாருங்கள், கரெக்டாக சென்டராக நீங்கள் நிற்கணும். லெஃப்ட்டு இல்லை ரைட்டில் இருந்தால் கூட உள்ளே போகலாம், பட் ரொம்ப நேரம் எடுக்கும். இங்கே சென்டர் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உள்ளே போக. சென்டரை வந்து க்ரோச் பண்ணிடுங்க. ஸ்டாண்டோ இல்லை கீழே ப்ரௌன் பண்ணுறாங்களோ உள்ளே போக முடியாது. சென்டர் க்ரோச் பண்ணிவிட்டு உங்கள் டீம்மேட்டை வந்து புஷ் பண்ண சொல்லுங்கள். ஸோ உங்கள் டீம்மேட் புஷ் பண்ணுற மாதிரி உள்ளே போக மாட்டிங்க, நீங்களும் கொஞ்சம் ஒத்துழைக்கணும். ஸோ எப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அவங்க கரெக்டாக புஷ் பண்ணும் போது நீங்கள் மூவ்மெண்ட் கொடுத்தா அவங்கள உள்ளே போக முடியும். ஓகே, நானே பண்ணி கம்மியாக பாருங்கள். இந்த மாதிரி க்ரோச் பண்ணிவிட்டு பெரிய உங்கள் டீம்மேட் புஷ் பண்ண சொல்லுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிருங்க. பாருங்கள் நான் புஷ் பண்ணுறேன். ஓகே, உள்ளே போயாச்சு. கிளிச் கண்டிப்பாக பயங்கரமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் வரீங்க உள்ளே போகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 times ட்ரை பண்ணியிருப்பேன். நீங்கள் ட்ரை ஃபஸ்ட் டைம் கூட கண்டிப்பாக உங்கள் லக்கு. கண்டிப்பாக உள்ளே போகலாம். நம்ம ஒரு வீடியோ போட்டாச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த வீடியோ உண்மையாக இருந்த மட்டும் அந்த வீடியோ போடுவோம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிளிச்சில் ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா உங்கள் இனிமே ஃபயர் பண்ண முடியும். பட் நீங்கள் இனிமே ஃபயர் பண்ணாதீங்க. நான் இனிமே ஃபயர் பண்ணியிருந்தேன், ஸோ அந்த கிளிப் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். பட் நீங்கள் ஃபயர் பண்ணால் சம்டைம்ஸ் பேன் பண்ணுவாங்க, சம்டைம்ஸ் பேன் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் கிளிச் முடிச்சிட்டவங்களால ஈஸியாக வெளியே வர முடியும். ஓகே, ஃபஸ்ட் கிளிச் முடிஞ்சிருச்சு, நம்ம ரெண்டாம் கிளிச் பார்க்கலாம். ஸோ ரெண்டாம் கிளிச் லொக்கேஷன் வந்து கம்பஸ்கி வந்துட்டு நெர்சியில் இமேஜ் வந்துருக்கு பாருங்கள். சில ரெண்டு அண்டர் கிரவுண்ட் பேஸ்மெண்ட் இருக்கு, கரெக்டாக அதாச்சும் ஹைரேஜில் ஒன்று இருக்குது, லோ ரேஜில் இருக்குது. நீங்கள் லோ ரேஜில் இருக்க அண்டர் கிரவுண்ட் பேஸ்மெண்ட் வாங்க. ஸோ அங்கே வந்துட்டு நாங்கள் உள்ளே போய் காமிக்கிறேன். ஃபயர் பண்ணிட்டு உள்ளே வாங்க. ஓகே, உள்ளே போகலாம். ஸோ ரைட் சைட் போங்க. ரைட் சைடில் டேபிள் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இல்லை கிளிச் பண்ண போகிறோம், எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். ஃபயர் பட்டன் ப்ளஸ் ஜம்ப் பண்ணால் தான் உள்ளே போக முடியும். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, அசால்ட்டு உள்ளே போயாச்சு. சூப்பராக இருக்கல இந்த கிளிச்சு. இந்த கிளிச்சோட ஃபன்னான பார்ட் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, அண்டர் கிரவுண்ட் பேஸ்மெண்ட்டுக்குள்ளே போகிறோம். திருப்பி அங்கேயே நம்ம அண்டர் கிரவுண்ட் கிளிச் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அதான் ஃபன்னான பாட்டு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், இந்த கிளிச்சு நான் பண்ணிட்டு இருக்கும் போது கீழே கேஸ் கேன் ட்ராப் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த கேஸ் கேன் நான் தான் ஃபயர் பண்ண வேண்டியது. ஸோ அப்போ உங்களுக்கு புரியும் வெளியேருந்து உள்ளேருந்து ஃபயர் பண்ணலான்ட்டு. ஸோ அதுக்காக நான் ட்ராப் பண்ண சொன்னால் என் டீம் என்ன பண்ணிட்டேன், அவனே ஃபயர் பண்ணுறேன் கேஸ் கேன். நல்ல வேலை அதில் நான் நாக் அவுட் ஆகல, கண்டிப்பாக மேலே பேரே பண்ணிட்டு அப்புறம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் டெய்லி கஸ்டம் லூமேச் டோர்னமெண்ட்ஸ் கச்சக்கமாக போட்டுட்டுருக்கோம். இப்போ ப்ரெசென்ட்டாக டிடிஎம் டவுன் நடந்துருக்கு. ஸோ ஆனால் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி டோர்னமெண்ட்ஸ் நீங்கள் வர விருப்பப்பட்டிங்க, அதாச்சு அப்கமிங் டோர்னமெண்ட்ஸ் இருக்குல்ல அதில் வர விருப்பப்பட்டிங்க, டிஸ்கிரிப்ஷனோட வாட்ஸ்அப் லிங்க்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப் ஒன் ஃபுல்லாக இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் டோர்னமெண்ட் இன்ஃபர்மேஷன் ரூம் மாதிரி எல்லாமே ஷேர் பண்ணுவோம். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்கணுமா, கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.